everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் பிருந்தாஸ் டைரி. நம்ம சேனலுக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அண்ட் வெல்கம். இதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் வந்து என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து ஒரு லவ் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கொடைக்கானலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட், ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்னா அது வந்து பில்லர் ராக் சொல்லலாம். பில்லர் ராக் வந்து வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாராலேயுமே வந்து பார்க்க முடியாது. 1 hour 2 hours கிட்டே வெயிட் பண்ணால் மட்டும்தான், மிஸ்ட்டு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா சுத்தமாக பார்க்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயில் அடித்து மிஸ்ட்டு விலகும்போது மட்டும்தான் பில்லர் ராக் வந்து பார்க்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து போய் பார்த்ததுக்கப்புறம் மிஸ்ட் இருக்குது, பில்லர் ராக் வந்து பார்க்க முடியலன்னா டிசப்பாயிண்ட் ஆகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. அது போக ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்குது, ஒரு அழகான லவ் ஸ்டோரி. பில்லர் ராக் வந்து பார்த்திங்கன்னா பூமியிலிருந்து 400 feet உயரத்தில் வந்து இருக்குது. ஷோல்டர் டு ஷோல்டர் ரெண்டு ராக் வந்து இருக்குது, அதுவும் செங்குத்தாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு அழகான பிளேஸ். பல வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி இந்த விஷயத்தை வந்து பார்த்தேன்றதை சொல்லிடுறேன். நான் 5th standard படிக்கும்போது, 5th or 4th படிக்கிறப்போ நான் வந்து கொடைக்கானல் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் ராக்ல வந்து சின்னதாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு கிராஸ் சிம்பல், ஒரு சிலுவை வந்து அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து போகும்போது அந்த சிலுவை வந்து இல்லை. அங்கே நான் வந்து கைடுக்கிட்ட அண்ட் அங்கே இருக்கிற ஷாப் கீப்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்டலாம் வந்து கேட்குறப்போ சில பேருக்கு வந்து பில்லர் ராக் பற்றி தெரிஞ்சிருந்தது. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த சிலுவை வந்து இல்லை, சிலுவை விழுந்து போச்சு, அதை யார் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரே ஒரு ஆள் அங்கே வந்து கிளைம் பண்ணி ஒரே ஒரு ஆள் யார் ஹெல்ப்பும் இல்லாமல் வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து யார் வச்சா எதுக்காக அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது வந்து அடுத்தடுத்து எனக்கு தெரியவே இல்லை. இப்போ நான் ரீசெண்டாக வந்து கொடைக்கானல் போயிருந்தப்போ கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்டில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரே ஒரு ஆர்டிக்கிளில் வந்து அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பல வருஷம் முன்னாடி இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க ஒருத்தர் வந்து டேவிட் அப்படின்றவர், அவர் பேர் வந்து டேவிட் கில்லி, GELLI, எனக்கு ப்ரொனன்சியேஷன் சரியாக வரல, ஸோ அதனால் நம்ம வந்து டேவிட்னு வச்சுக்கலாம். ரொம்ப வருஷம் முன்னாடி டேவிட் வந்து இருந்திருக்காரு, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் கொடைக்கானலுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருப்பார், ஏன்னா அங்கே இருக்கிற அந்த அழகான பிளேஸ் எல்லாமே வந்து அவர் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பித்தார். அடிக்கடி வந்து ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்ன்றனால அப்பப்போ கொடைக்கானலுக்கு வெக்கேஷன் அப்போ வர்றது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு இங்கிலாண்டில் வந்து மேரேஜ் ஆச்சு. அவங்க ஒய்ஃப் பேர் வந்து ஐரின், ஐரின் கில்லி. ஸோ நம்ம வந்து ஐரின்னே வச்சுக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியான யங்கான கப்பல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஹனிமூனுக்கு வந்து கொடைக்கானல் வந்திருக்காங்க. கொடைக்கானலில் வந்து அவங்க பில்லர் ராக்கு போயிருக்காங்க. பில்லர் ராக்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வியூ, அந்த வியூ வந்து அழகாக இருக்குது, அந்த லொக்கேஷன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் என்ன பண்ணியிருக்காங்க, டேவிட் வந்து அந்த வியூவோடு சேர்ந்து, அந்த நேச்சுரல் வியூவோடு சேர்ந்து வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஐரின் வந்து ஸ்லிப் ஆகி ஒரு பெரிய டெப்த்துக்குள்ளே, ஒரு ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்குக்குள்ளே வந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. விழுந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிட்டாங்க. அது வந்து டேவிடுக்கு அக்செப்ட் பண்ணவே முடியல, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பில்லர் ராக்லேருந்து வந்துட்டார். வந்துட்டு ஐரின் இறந்து 3 நாளில் திரும்ப வந்து பில்லர் ராக்கு போயிருக்காரு. பில்லர் ராக்கில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் உட்டன் பீஸ், ஒரு பெரிய உட்டன் பீஸ் எடுத்து கிராஸ் சிம்பிள் வச்சுருக்காரு. அது வந்து சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஐரினோட அந்த நினைவாக வந்து அவர் பில்லர் ராக்கில் அவ்வளோ பெரிய சிலுவை, ஆக்சுவலாக வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சின்னூண்டு சிலுவை கிளியராக தெரியும். அப்போ அது பக்கத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்கும் நினச்சி பாருங்கள். நம்ம அங்கே பில்லர் ராக் இருக்குது, நம்ம இங்கே வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறோம், அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயும் அந்த சிலுவை வந்து தெரியுது அப்படின்னா, அங்கே பக்கத்தில் வந்து அவர் ஒரு ஆளாக வந்து அங்கே வச்சுருக்காரு அப்படின்னா அது ஒரு எவ்வளோ பெரிய மிராக்கிள் பார்த்தீங்களா. எவ்வளோ ஐரின் வந்து லவ் பண்ணியிருந்தா அந்த சிம்பிளை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுருப்பாரு. ஓகே, எனிவே அவர் வந்து அதை வச்சுட்டாரு. வச்சதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு 3 days திரும்ப போனவர் திரும்ப வரவே இல்லை. ஏன்னா அந்த சிலுவையை வச்சுட்டு
அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. எஸ் பில்லர் ராக்ல இருந்து கீழே விழுந்து அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிம்பிள் வந்து அங்கேயே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புயல் மழை இந்த காரணத்தினால அந்த கிராஸ்ல இருந்து இப்படி ஹரிசாண்டல் இதில் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா வுட்டு, அதில் ரைட் சைடு வந்து லைட்டாக புரோக்கன் ஆயிடுச்சு. அந்த சிலுவை ரைட் சைடு வந்து புரோக் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னையில் மெட்ராஸ்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. விசிட் பண்ணும்போது அச்சிச்சோ ஒரு பக்கம் வந்து வுட்டன் பீஸ் வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, வித்தின் ஒன் வீக்கில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தோ நம்ம வந்து அதை போய் சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே போயிட்டு பில்லர் ராக் போயிட்டு அந்த வுட்டை வந்து சரி பண்ணி அதில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க, ஒயிட் கலர் கலர் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அங்கேருந்து பார்க்குறதுக்கு இன்னும் வியூ ஒன்றும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்தோட மார்ச் மாதம் வந்து நம்ம எல்லாருமே இங்கே வரணும், இங்கே வந்து அந்த பில்லர் ராக்கை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு வேறு எதுவும் டேமேஜ் இருக்கா, பெயிண்ட் எதுவும் திரும்ப அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மெயின்டைனும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புயல் மழை வெயில் எல்லாத்தோட ஒரு சூறாவளி காற்று அதெல்லாம் வந்து வந்ததுனால திரும்ப வந்து அந்த சிலுவை என்னாச்சு, அப்படியே சாஞ்சி விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, திரும்ப வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பல வருஷத்துக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் வந்து அது விழுந்துருச்சு, அதை சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாததுனால. அப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பில்லர் ராக்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து கஷ்டப்பட்டு ஆர்மி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஃப்ளைட் எல்லாமே சாரி ஹெலிகாப்டர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். அங்கே போயிட்டு திரும்ப வந்து பில்லர் ராக்கை கரெக்டாக நேராக வச்சு அதை வந்து திரும்ப பெயிண்ட் பண்ணி நீட்டாக வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா மொதல் தடவை அவங்க வந்து வைக்கும் போது விழுந்து போச்சு. பல வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப வந்து நிறைய செலவு பண்ணி நிறைய ஆட்களை கூட்டிகிட்டு போய் திரும்ப அந்த சிலுவை வந்து வச்சுருக்காங்க. திரும்ப விழுந்தது அவ்வளோதான். இப்போ வரைக்கும் அந்த பில்லர் ராக்கில் அந்த சிலுவை வந்து இல்லவே இல்லை. ஸோ ரெண்டு தடவை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. திரும்ப வந்து அதை சுத்தமாக எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ வந்து ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடுச்சு அந்த பில்லர் ராக்கில் வந்து அந்த சிம்பிள் ஆஃப் லவ் அப்படியே வேனிஷ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பில்லர் ராக் போனீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்காது, அந்த சிம்பிள் ஆஃப் லவ் வந்து இருக்காது. இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியுமான்றதே எனக்கு தெரியல, பட் அந்த ஆர்டிக்கலில் படித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை நம்ம வந்து ஷேர் பண்ணணும், நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். டேவிட் அண்ட் ஐரினோட நேம் வந்து கொடைக்கானலில் ஒரு ஃபேமஸான சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சில் வந்து டூரிஸ்ட் வரவங்க எல்லாரோட பேரையுமே வந்து ரெஜிஸ்டரில் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டரில் வந்து டேவிட் அண்ட் ஐரினோட நேம் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து பெரிய ப்ரூஃபே. இது வந்து உண்மையிலே இந்த விஷயம், இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து அது தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் வந்து அழிஞ்சே போச்சு. அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இல்லையா? ஏன்னா அந்த சிம்பிள் வந்து அந்த கிராஸ் வந்து அங்கே இருக்குது அப்படின்னா இது யார் வச்சா என்ன வச்சா அப்படின்றத வந்து நமக்கு தெரியும். அப்போ வந்து டேவிட் ஐரினோட லவ் ஸ்டோரி வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த இது இல்லாததுனால டேவிட் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வச்சது, இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு வச்சது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் வந்து ஒன்றுதில் ரெண்டு தடவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே வந்து இப்போது வேனிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்டோரியே வந்து சாரி திரும்ப திரும்ப நான் ஸ்டோரின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து ஹிஸ்ட்ரி, அது வந்து இப்போ வந்து அழிஞ்சிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டவுட் வரும், இப்படி பூமியிலேருந்து 400 அடி உயரத்தில் செங்குத்தாக இருக்கிற அந்த ராக் மேலே எப்படி ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேவிட் வந்து எப்படி அங்கே வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணாங்க, எப்படி வந்து பெயிண்ட் பண்ணாங்க, டேவிட் முக்கியமாக வந்து டேவிட் ஒரு ஆளாக இருந்து எப்படி அங்கே போய் அவ்வளோ ஒரு ஹியூஜ் பீஸ் ஆஃப் வுட்டை வந்து கிராஸ் சிம்பிள் எப்படி வச்சாருன்றது வந்து இப்போ வரைக்கும் மிஸ்டீரியஸாக தான் இருக்குது, யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியலை.
ஓகே. எனிவே இந்த ஸ்டோரி சாரி இந்த ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரியணுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ அதனால தான் நம்மளோட சேனலில் வந்து இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.